Hello, come on. Tomorrow, mullu kuti ra bolu. Kattu ba. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். அதோட ஒரு ரெசிபியும் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் பரோட்டாசி முதல் சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்தது தான். அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் டிஃபன் எல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தேன். இன்றைக்கி பரோட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம். நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்திருந்தோம். எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் இந்த பெருமாள் கோயிலுக்கு பரோட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் நாங்கள் வந்துடுவோம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து வருவோம். இப்போ வந்து எங்கள் மாமாவும் இல்லை, என் பையன் வந்து காலேஜ் போயிட்டான், என் பொண்ணு வந்து தூங்கிக்கிட்டு இருந்தா வீட்டில், அவளை எழுப்ப வேணாமேன்ட்டு வந்து நாங்கள் மட்டும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், கூட்டத்தை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்ல கூட்டம். ஸ்பெஷல் டிக்கெட் போட்டு தான் நாங்கள் வந்து போனோம். அதுவே சரியான கூட்டமாக தான் இருந்தது. ஒரு 1 ஹவர் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பெருமாள் கோயில் வாசல்லே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பட்டர் பீன்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் மட்டும்தான் அந்த பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கும் எங்கள் ஊரில். மற்ற எல்லா கடைகள்லேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காது, இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இந்த புரட்டாசி மாதம் வர்றப்போ மட்டும் இந்த பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வாங்கிக்கிறது. அது மாதிரி மாதம் ஃபுல்லாக வருதாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை மாமா எல்லாருமே வந்து இருப்பாங்க, நாங்கள் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் அத்தை மாமாலாம் மாமாலாம் இருக்கும்போது ஃபுல்லாக ரெண்டு பேருமே வந்து புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே இருப்பாங்க, நாங்கள் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வந்து இருப்போம். அப்போல்லாம் வந்து சின்ன பிள்ளையில் வச்சுருக்கனால பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அவங்கள சாப்பிட வைக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறக்காகவே நாங்களும் வந்து சாப்பிட்ற மாதிரியாச்சு. அதோட ஒரு மாதம்லாம் நாங்கள் வந்து, அது எங்கள் அம்மா வீட்லலாம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம்லாம் சனிக்கிழமை மட்டும்தான் விரதம் இருப்பாங்க. எல்லா மாதம் ஃபுல்லாக ஃபுல்லாகலாம் நாங்கள் யாருமே இருந்தது கிடையாது, பழக்கமும் கிடையாது. இங்கே வந்துட்டு தான் இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வேறு மாதிரி இருப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் முன்னாடியெல்லாம் விரதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இங்கே சனிக்கிழமை அதே இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்கெல்லாம் விரதம் இருப்பாங்க, ஆனால் நாங்கள் மட்டும் வந்து சனிக்கிழமை மட்டும் விரதம் இருப்போம். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சு தான் ரெடி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட மாவும் இல்லை, அதுக்கும் வந்து ஊற வச்சுருக்கேன். எங்கள் அண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி பொண்ணு எல்லோரும், அதாவது என் நாத்தனார் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க மதுரையிலேருந்து. அதனால் அவங்களுக்காகவும் சேர்த்து தான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் சமைக்கலாம் அப்படின்ட்டு சமையல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைவங்கிறதுனால அதில் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வெஜிடபிள் சாதம் மாதிரி வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணி அதுக்கு தேவையான காய் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசமும் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரசம் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சைடிஷ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு பஜ்ஜி மாதிரி வந்து, அதாவது காலிஃப்ளவர் சில்லி வந்து போடலான்ட்டு காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பெரிய பூ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் காலிஃப்ளவர். இது வந்து 20 ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்து, சாரி 15 ரூபா தான் இருந்தது. எங்கள் ஊரில் சந்தையில் பார்த்தீங்கன்னா அதுவே 40 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. காலிஃப்ளவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் சூப்பராக இருந்தது, அது ரேட்டும் பரவாயில்ல அது மாதிரி தான். சமையல் வந்து பண்ணிக்கிட்டே மாதுளம்பழம்லாம் நிறைய இருந்தனாட்டி அதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சலாட்டு அதுதான் ஜூஸ் போட்டு வந்து நாங்கள் குடிச்சிட்டு இருக்கேன். நானும் குடிச்சிட்டு பசங்களுக்கும் பாப்பாவுக்கும் குடிச்சிட்டு எங்கள் அத்தைக்கும் எல்லாருக்குமே வந்து எடுத்து கொடுத்துருவேன். நான் இங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க வந்து ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பாக வந்து பாப்பா தான் வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பா. எப்போவுமே எந்த ஒரு வேலை படுறதாலும் பாப்பா வந்து ஹெல்ப்புக்கு சூப்பராக வந்து வந்துடுவா. அவளே நம்ம வந்து கூப்பிடணும்னு அவசியமே இல்லை, நான் பண்ணுறேன் நான் செய்கிறேங்கிட்டு ஆர்வமாக வந்து வந்து நிற்பாள். அதில் உள்ள ஃபிஷ் அப்லாம் எடுத்து இந்த பக்கெட்டில் வந்து போட்டிருக்கோம். அவள் தான் வந்து அவங்க அப்பா க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து கொடுத்துட்டு அவளுக்கு தேவையானது எடுத்து கொடுக்குறதெல்லாம் அனுதான்.
என் பையன் வந்து அந்தளவுக்கு செய்ய மாட்டான். அதனால் எப்போவுமே பாப்பா வந்து நான் வேலை பார்த்தாலும் சரி என் ஹஸ்பண்ட் வேலை பார்த்தாலும் சரி எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து சூப்பராக வந்து அவள் விரும்பி வந்து இப்போ வெஜிடபிள் சாதம் செய்கிறதுக்கு நான் குக்கரில் நெய் தான் ஃபுல்லாகவே ஊற்றியிருக்கேன். ஆயில் எதுவுமே ஊற்றலை. நெய் ஊற்றிட்டு அந்த பட்டை கிராம்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்பவும் போல் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனே வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன், நான் ஒயிட் ரைஸும் வச்சுருக்கனால இது கொஞ்சமாக தான் செய்கிறேன். அதனால் அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் சொல்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி நல்லா வதக்கியிருக்கேன் பெரிய வெங்காயத்தை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை மிக்சி ஜாரில் லைட்டாக வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். ரெண்டு தக்காளி, நல்லா பழமாக ரெண்டு தக்காளி, அதையும் வந்து பல்ஸ் மோல்டில் வச்சு லைட்டாக சுற்றிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து அந்த பச்சை வாசனை போய் நல்லா வந்து வதங்கணும். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாம் வந்து போகணும், போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வந்து வதங்கட்டும். நான் இங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மெய்டு வந்து வந்துட்டாங்க, அவங்களும் வந்து பாத்திரம்லாம் விலக்கி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வருவாங்க அவங்க. இப்போ இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்த பட்டர் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். பட்டர் பீன்ஸை தனியாக ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த பட்டர் பீன்ஸ் பார்த்திங்கன்னா 100 வந்து 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் 100 கிராம் மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரைஸில் போடுறதுக்காக. இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு காமன் நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் தான் வந்து எடுத்துருக்கேன். ஃபுல்லாக நான் பாலே வந்து எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துக்குமே, ஏன்னா தேங்காய் நிறையா கிடக்கிறதாட்டி நான் வந்து தேங்காய் பாலே வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக தேங்காய் பால் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை ஃபுல்லாக வீடியோவே எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாம், சாரி போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உப்பு காரம் இது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு போதுமானு. போட்டதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் வந்து ஃபைனலாக ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நெய் வந்து கடைசியாக ஊற்றும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா. இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 விசிலும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் மட்டும் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் போட்டால் போதும். நான் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 2 விசிலும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக நல்லாவே வந்திருந்தது. அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பாயசமும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா முதல் சனிக்கிழமைங்கிறதுனால பாயசம் வைக்கலாம் அண்ணா நானி எல்லாருமே வர்றதுனால அப்படின்ட்டு பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பால் பாயசம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லிக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நிமிராமல் தான் பறிக்கிறோம், அதில் உட்காந்து நிமிரம் முள்ளு குத்திர போகுது. அவ்வளோதானா? நான் இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஸ்ட் டேங்க் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாத்துக்குடி வந்து பறிக்க வந்துட்டாங்க. எங்கள் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு சாத்துக்குடி தான் வந்து பறிச்சிருந்தோம். நிறைய வந்து பறிச்சு எவ்வளோ சாத்துக்குடி இருக்கிறம்பி? நீ குளிச்சிட்டில எதுக்கு இதை கத்துவ? 10 கிலோ இருக்கும், அது அப்படியே காஞ்சிரும். ஆமா, இப்படி ஏன் தான் போதும் தெரியல. பாருங்க,
ரைஸ் வந்து பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன், நல்லா சூப்பராக வந்துருந்து. எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் பிடிக்குங்கிறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக வேணால் ஒரு விசிலும் 5 நிமிஷம் போட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் கெஸ்டெல்லாம் வந்து வந்துட்டாங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சூப்பராக வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். வெஜிடபிள் ரைஸு, காலிஃப்ளவர் சில்லி, தயிர் வெங்காயம், அப்பளம் பாயசம், ரசம், ஒயிட் ரைஸ் எல்லாமே வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் டேங்க் கழுவிட்டாங்க இங்கே நெல்ல, அதுவும் பாருங்கள் நல்லா பழ பழன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கடிஞ்ச மாதிரி இருந்தது, ரொம்ப ஒரு 3-4 மந்த்ஸ் இருக்கும் க்ளீன் பண்ணி. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறோம், ரொம்ப நாள் ஆனதுனால நல்லா இப்போ வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.